Hello friends, welcome back to my channel. In this video, we will see a flower decoration. First, cardboard 6 cm two circles cut. Now, we will cut a plastic box. Bottom layer will 1 cm cut. And the plastic box la corner la Fevibond use panni, நாம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு கார்ட்போர்டுக்கும் சென்டர்ல ஒட்டிக்கலாம். இத ஒட்டி முடிச்சதுக்கு பிறகு இந்த ரெண்டு சர்க்கிளோட கேப்புக்கு ஏத்த மாதிரி glitter foam sheet கட் பண்ணி அந்த சைடுல அந்த கேப்பை வந்து கவர் பண்ற மாதிரி ஒட்டிக்கலாம் நாம. அதாவது அந்த சர்க்கிளை சுத்தி நாம ஒட்டிக்கலாம். இப்படி ரவுண்ட் ஷேப்ல ஃபுல்லா ஒட்டிடலாம். இத ஒட்டி முடிச்சதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறதுக்கு இது ஒரு 3D ஷேப்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு கலர் பேப்பர்ல இதே சைஸ்க்கு அதே 6 cm க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பேஸ்ல ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கலர் பேப்பரை நாலா இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுல flowers ஓட petals வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அடர்த்தியா petals வேணுமோ அந்த அளவுக்கு அதிகமா நாம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற petalsல இந்த மாதிரி பேக் சைடுல மேல இருந்து கீழே லைட்டா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல இருந்து கீழ நீங்க ரோல் பண்ணக்குள்ள பார்க்கிறதுக்கு பெட்டல்ஸ் ரியலா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ரோல் பண்ணி முடிச்சிட்டு சென்டர்ல இப்படி சின்னதா ஒரு கட் கொடுத்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ளவரோட பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் மட்டும் இந்த பெட்டல்ஸை ஒன்று ஒன்றா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒரு பெட்டலாக எடுத்து ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு லேயர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயர் ஒட்டுறதுக்கு பெட்டல்ஸை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸையும் ஃபர்ஸ்ட் ஒட்டின அதே மாதிரியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு இந்த பெட்டல்ஸையும் பேக் சைடு லைட்டாக ரோல் பண்ணி விடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபுல் பெட்டல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஒரு விநாயகர் சிலை வச்சுட்டு விநாயகரை சுற்றி கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் போட்டுக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு விநாயகர் சதுர்த்தி டெக்கரேஷன் ரெடியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.